இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் சென்டர் காண்டாக்ட் பண்ணும்போது மூணு பர்சன்ஸை வந்து டார்கெட் பண்ணாங்க. அதில் நீங்கள் ஒருத்தங்க, ஒரிஜினல் அக்கௌண்ட்டா இல்லையான்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொடுக்குற இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா instagrambusiness@gmail.com. நான் வந்து ட்ரேடிங் பண்ணி 10,000 கொடுத்து நான் 100,000 எடுத்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ ஏன் ஃபாலோவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட், ட்ரேடு, ஆன்லைன் ஜாபு இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டுட்டு வருவாங்க. அவங்களாம் யாருன்னா உங்களோட சிஸ்டமாக அவன் வந்து மானிட்டர் பண்ணுவான். உங்களுக்கு அது வைரஸ் மாதிரியே தெரியாது, ஏன்னா ஜென்யூனாக இருக்கும். அது ஆன்டி வைரஸ் ஒரு சிலது கூட பைபாஸ் பண்ணி போகிற அளவுக்குலாம் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை விட அவங்க எப்போவுமே ஒரு அட்வான்ஸ்டான பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலாம், ஃப்ரண்ட் கேமரா கேப்சர் ஆகலாம், நீங்கள் என்ன இமெயில் அனுப்புகிறீங்கன்னு அவனால் பார்க்க முடியும், வேறு என்னென்ன சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் உங்களை வச்சு அவன் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போனாலும் திஸ் அப்ளிகேஷன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் ஆகாது, மறுபடியும் ஃபோனுக்குள்ளேயே உட்காந்துக்கும். அது என்ன தான் ஆனால் அன்இன்ஸ்டால் ஆகாது, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோஜான் கைண்ட் ஆஃப் ஒரு, ஆனால் அது ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ். அது வந்து எப்படி சொல்கிறது, ஏடிஎம் பின்னு எது போட்டால் அந்த என் மாஸ்டர் பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அதனால் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது வந்து எடுத்துக்கும். பிரதர், இப்போ நிறைய இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு, நம்ம ஃபோனுக்கே மெசேஜ் வரும். இந்த மாதிரி நாங்கள் சைல்டு ட்ரஸ்ட்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம், எங்கே எங்களோட ட்ரஸ்ட்டில் இவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. எந்த மாதிரியெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பிரதர், லைக் வைஸ் இந்த சைல்டு ட்ரஸ் மாதிரி? இப்போது ஃபினான்ஷியல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சைல்டு ட்ரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் இந்த கருணை இல்லத்துலேருந்து கால் பண்ணுறோம், எங்கள் பசங்களுக்கு காலையில் சாப்பாடு கூட இல்லை, ஒரு 100 ரூபாய் கிடச்சா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு போட்டு விடுங்க அப்படிம்பாங்க. நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து நிறைய மெசேஜஸ் வருது, நம்மளால் எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இப்போ கூகுள் மே பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இது யார் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் நான் எப்படி வேணாலும் பண்ணலாம், அது வித் 0 ரூபீஸ் காஸ்ட் தான், அதிலே வெப்சைட்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் ரெடி பண்ணுறாங்க, இல்லைனா வெப்சைட் வரும் 2,000 ரூபாய் கொடுத்தா நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட் க்ரியேட்டர் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, wix.com அதிலலாம் போய் கூட ரெடி பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஃபேக்காக ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்கன்னா எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் நம்மளை கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நேராக எங்கே போகும், ஒரிஜினல் ட்ரஸ்ட்டுக்கு போகும். ஆமாங்க, நாங்கள் தாங்க இந்த ட்ரஸ்ட்டு, ஓகே இந்த மாதிரி அமௌண்ட் தேவைப்படுது, ஆனால் யாராக இருந்தாலும் தேவைப்படுதுன்னு தான் சொல்லுவாங்க. அது அது கூட ஓகே தான், பட் கீழே இவங்க ஒரு கூகுள் பே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க, அது வந்து ட்ரஸ்ட்டோடதாகவே இருக்காது, ஏன்னா இவன் க்ரியேட் பண்ணது ஃபேக் இல்லையா. ஸோ அப்போ காசு யாருக்கு போகும், இவங்களுக்கு தான் போகும். ஸோ இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னென்னா, இது வந்து எக்கச்சக்கமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது எது வந்து ட்ரஸ்டடாக இருக்கிற வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, இல்லை வந்து இது வந்து எப்படி ஜென்யூன் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு இவங்க வந்து ஸ்கேம்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி ஃபினான்ஷியல் ஃப்ராடு வந்து வேறு என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலகிராம் ரிலேட்டடாக வருது. இப்போ வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கிரிப்டோ ட்ரேடிங் எல்லாமே. இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இல்லை சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க, இப்போ நான் வந்து அட்டாக் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எப்படி அட்டாக் ஆகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுவார், காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் காம்படிஷனில் வந்து ஜெயிச்சிட்டேன், என்னோடய அக்கௌண்ட்டை வந்து 3 பேர்த்தோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா நான் வெரிஃபைடு ப்ரொஃபைலாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் ஆகிடுச்சு, ஆனால் அந்தளவுக்கு போஸ்ட்டே போட மாட்டேன், ஆனாலும் இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் சென்டர் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க மூணு பர்சன்ஸை வந்து டார்கெட் பண்ணாங்க, அதில் நீங்கள் ஒருத்தங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் கொடுக்குற இமெயில் ஐடியை உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து வெரிஃபை பண்ணும், நான் ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக இல்லையான்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொடுக்குற இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா instagrambusiness@gmail.com, instagram.business போடுவாங்க, இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பக்கத்தில் ஒரு நம்பர் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இமெயில் ஐடி கொடுத்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ணதே யாருன்னா அட்டாக்கர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த இமெயில் எடுத்து நான் ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ணிட்டா அப்படின்னா என் அக்கௌண்ட் வந்து போயிடும். அப்போ என் அக்கௌண்ட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், அட்டாக்கர் கிட்டே இருக்கும். அப்போ என் அக்கௌண்ட்லேருந்து எப்படி அவங்க போஸ்ட் போடுவாங்கன்னா, நான் வந்து ட்ரேடிங் பண்ணி 10,000 ரூபா கொடுத்து நான் 100,000 எடுத்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ என் ஃபாலோவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதில் ஒன்று. இல்லை அப்படின்னா அவங்களே உங்களை டார்கெட் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணுற மச்சான் அப்படி அங்கே அப்படியே நான் எப்படி பேசுகிறனோ அதே மாதிரி அப்படியே பேசுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் போடுற காசு யாருக்கு போகும், அவனுக்கு தான் போகும், ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே வருது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மெயில் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது தான்.
இதுக்கான அந்த டார்கெட் ஆடியன்ஸை யாரை சூஸ் பண்ணுறாங்க? ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற அக்கௌண்ட் தான் இதில் வந்து மோஸ்ட்டாக அதுதான் நடக்குது. பட் அதை இல்லைனாலுமே 200-300 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 100 ரூபாய் கிடைச்சாலும் அது அவனுக்கு லாபம் தான். இல்லை இது பர்டிகுலராக இந்த ஏஜில் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் டார்கெட் பண்ணி? இல்லை ஏஜில் டார்கெட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோயிங், ஃபாலோவர்ஸ், ஆக்டிவ், இது தான் அவன் மெயினாக பார்க்குறது. ஆக்டிவாக இருக்கானா ஓகே உடனே டார்கெட் பண்ணிடுவான். சும்மா இல்லை உங்களுக்கு எதாவது ஃபாலோவர்ஸ் இருக்கானா நீங்கள் போய் உள்ளே போய் பாருங்களேன். உங்கள் ஃபாலோயிங்ஸில் போய் உங்கள் ஃபாலோவர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட், ட்ரேடு, ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டுட்டு வருவாங்க. அவங்களாம் யாருன்னா இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்க தான். கண்டிப்பாக எல்லாத்தோட ஃபாலோவர்ஸ்லுமே அவங்க இருப்பாங்க. மினிமம் 2-3 பேராக தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ இது இதுலேருந்து எப்படி பிரதர் நம்ம அவேராக இருக்கணும்? இதுலேருந்து எப்படி அவேராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட், அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஒரு 38 அப்ளிகேஷன்ஸ் கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ட்ரேடிங் அப்ளிகேஷன், ஃபேக் அப்ளிகேஷன், இது யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஈவன் அதில் வந்து ஆக்டா எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆக்டா எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த கம்பெனிக்கு இவங்க தான் வந்து ஸ்பான்சர். இப்போது அதில் ட்ரேடிங் பண்ணி ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவன் வந்து ஃபாரின் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் இந்தியா பிஸ்னஸ் பீப்புள் தான். அங்கேருந்து இங்கே வந்து எல்லாம் பிஸ்னஸ் பார்க்குறவங்க தான். இதுவே வந்து இப்போ இந்தியாவுடைய அஃபிஷியல் ட்ரேடிங் அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும், ஆர்பிஐயோட ஆத்தரைஸ்டு, அவங்ககிட்ட போய் உங்கள் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அவன் ஆர்பிஐ மூலியமாகவோ இல்லை நீங்கள் ஆர்பிஐ மூலியமாகவோ அதை ரிசால்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்தியாவே வந்து கிரிப்டோ கரன்சி பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா அவன் சரி பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே என்ன கேட்டால் பெட்டர் தான். பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைசேஷன் வந்து நடக்குது. திடீர்னு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கால் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஃப்ராட் எப்படி நடக்குது பிரதர், ஒரு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு மெயில் அனுப்புவேன், இந்த மாதிரி நான் வந்து ஃபாரினில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய ஒரு பிரான்ச் வந்து உங்கள் கண்ட்ரியில் வைக்கிற மாதிரி இருக்கேன். ஸோ அதை லிஸ்ட்டு நான் தேடும் போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து எனக்கு ஹைலைட்டடாக ரிவ்யூஸ்லாம் நல்லா காமிச்சுது. ஸோ என் பிரான்ச்சை நீங்கள் வந்து எடுத்து நடத்துகிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு ஒரு லாபம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, உங்களுக்கு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பக்காவாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ஹேக்டு. ஆனால் அதை எப்படி ஏமாற்றுவான்னா, எங்களுடைய சர்வர் கூட இங்கே கனெக்ட் ஆகணும்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். எங்கள் கூட எங்களுடைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்போர்ட் ஆகாது, ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் கூட பேச முடியும்ன்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணுவீங்களா, இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? அதாவது இஎக்ஸி ஃபைலாக உங்களோட சிஸ்டம் சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட சிஸ்டமாக அவன் வந்து மானிட்டர் பண்ணும். உங்களுக்கு அது வைரஸ் மாதிரியே தெரியாது, ஏன்னா ஜென்யூனாக இருக்கும். அது ஆன்டி வைரஸ் ஒரு சிலது கூட பைபாஸ் பண்ணி போகிற அளவுக்குலாம் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை விட அவங்க எப்போவுமே ஒரு அட்வான்ஸ்டான பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலாம், ஃப்ரண்ட் கேமரா கேப்சர் ஆகலாம், நீங்கள் என்ன இமெயில் அனுப்புகிறீங்கன்னு அவனால் பார்க்க முடியும், வேறு என்னென்ன சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் உங்களை வச்சு அவன் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்ப்பான். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து போயிட்டு தான் இருக்கும், உங்களால் அதை பார்க்கக்கூட முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைசேஷனில் வந்து நடக்கும். இப்போ பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை அட்டாக் பண்ணுறாங்க, ஓகே ப்ரோ. ஆனால் இப்போது என்ன மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நாங்கள் எதுவுமே வந்து பண்ணல, இப்போ எங்களையெல்லாம் எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணாதவங்க? பிஸ்னஸ் பண்ணாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டாக அவங்கள வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுவாங்க. நார்மல் மெசேஜில் லிங்க் அனுப்புறது, இல்லை ஃபார்வர்ட் மெசேஜில் லிங்க் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறது மூலிமா கூட அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணால் கூட பிரச்சனை வராது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும். ஸோ அது வந்து ஒரு சில விஷயங்கள். அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோவான்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வருது, SOBA. இப்போ அந்த வைரஸ் வந்து எதை டார்கெட் பண்ணி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷனை டார்கெட் பண்ணுறது. இப்போ நிறையா பேர் வந்து இந்த கிராக்டு அப்ளிகேஷனு, மோட அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க? குரோம்லேருந்து, டெலகிராம் பாட் மூலிமா எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாமே சேஃபே கிடையாது. கண்டிப்பாக அதை டெவலப் பண்ணவன் வந்து அவன் கொடுக்குறாங்க, பட் அவன் சும்மா சும்மா டெவலப் பண்ணி கொடுத்தா அவனுக்கு எந்த ஒரு லாபமே இல்லை. ஸோ அதில் ஏதாவது ஒரு மால்வேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களை டார்கெட் பண்ணி பணம் சம்பாதிப்பான். இதுவே ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு பர்சன் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து சோவா வைரஸ். இது நிறைய பேர் ஈவன் நாசா, இஸ்ரோலாம் வெளி கண்ட்ரிஸ்லாம் டார்கெட் பண்ணி இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிற மாதிரி தான் நிறையா
நியூஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸ் வந்து இந்த மாதிரி எம்ஓடி கிராக்டு அப்ளிகேஷன் இல்லை லிங்க் மூலிமா டச் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் அந்த சோபா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சப்போஸ் இப்போ நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட பேங்கிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிற கிரெடென்ஷியல்ஸாக இருக்கட்டும் இல்லை சென்சிட் இன்ஃபர்மேஷன்ஸாக அவனால் பார்க்க முடியும். இது வந்து ஒன்று. சப்போஸ் அது நீங்கள் வைரஸ்ன்ட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போனாலும் திஸ் அப்ளிகேஷன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் ஆகாது, மறுபடியும் ஃபோனுக்குள்ளேயே உட்காந்துக்கும். அது என்ன தான் அன்இன்ஸ்டால் ஆகாது, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோஜான் கைண்ட் ஆஃப் ஒரு மால்வேர் தான். அதை வந்து நீங்கள் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறது மூலிமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டூல் போட்டு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் அது வந்து டெலீட் ஆகும். ஆனால் அது ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ். அது வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கிற எந்த ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு ஓடிபி ஏடிஎம் ஏடிஎம் பின்னு எது போட்டால் அந்த என் மாஸ்டர் பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அதனால் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது வந்து எடுத்துக்கும். நீங்கள் சப்போஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்குது. பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்க, என்ன மாஸ்டர் பின் பண்ணுறீங்க, அது எல்லாமே கீழாகும்னு ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது வந்து பண்ணும். இதுலேருந்து எப்படி நம்ம அவேராக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல இருக்கு அவர் இந்த சென்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இமெயில் அட்டா அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும், இமெயில் அட்டாச்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அவங்க ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே வந்து ஒரு செக்யூரிட்டி டீம்னு இருப்பாங்க. பட் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அந்த டெவலப்மெண்ட் இருக்குது, அது ஏன்னா அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இமெயில் அட்டாச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க, ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒன்ஸ் செக் பண்ணுறதை விட த்ரைஸ் செக் பண்ணுறது வந்துட்டு, ஏன்னா டபுள் கிராஸ் விட த்ரைஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை செக் பண்ணுறது, வெளியில் விசாரிக்கிறது, அப்புறம் அவங்கள வந்து இன்பர்சன் மீட்டிங் வந்து நம்ம கொடுக்கறத வச்சு அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நீ அவங்கக்கிட்ட போகாது, ஏன்னா அவங்க தான் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ண வரேன்னு சொல்கிறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட போகலை. ஸோ இதெல்லாமே வந்து பாருங்கள். இன்பர்சனாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக இந்த எம்ஓடி கிராக்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப் தான். ஏதாவது ஒரு ஆன்டி வைரஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, அதனால் பெரிய யூஸ் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் அதனால் உங்களுக்கு ஒரு பாப்பப் வந்தாவது நீங்கள் வந்து அவேராக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காகவாது நீங்கள் ஒரு ஆன்டி வைரஸ் போட்டு வச்சுக்கிறது சேஃப் அண்ட் செக்யூர் தான். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்போ ஸ்விக்கிக்கெலாம் உங்கள் கேமரா ஆப்ஷன் தேவையில்லை, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பெர்மிஷன்ஸை கொடுக்கறது வந்து ரொம்ப யோசிச்சு கொடுக்கணும், தேவையில்லாததுக்கெலாம் கொடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸ்விக்கிக்கு காண்டாக்ட் ஆக்ச ஐ மீன் அது வந்து தேவையே இல்லை, கால் பர்மிஷன் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமும் நம்ம பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எப்படி நடக்குது, ட்ரேடிங் ஸ்கேம் பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.